பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சம்மந்தி அம்மா, மகா போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வர போயிருக்கா. நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாம் சரியாயிடும். அந்த கடவுள் இருக்கான்னு தான் பேரு. அவன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானா இல்லையான்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இப்படி பேசாதீங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு மாதிரி எப்போதும் இருந்துடாது, கண்டிப்பா எல்லாம் மாறும். நீங்க வருத்தப்படாம இருங்க. பூஜா, பாலா, அம்மா இங்க வாங்க. மா, அண்ணன் ஏமா அப்படி இருக்கு, ஏன் நம்ம எல்லாரும் மேலே கோவப்படுது? சின்ன வயசுல இருந்து அண்ணன் குரல வசதி பேசினதே இல்லம்மா. இப்ப அண்ணன் எல்லார்கிட்டயும் இவ்வளவு கோவமா பேசிட்டு போறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். அண்ணனுக்கு நாங்க தான் அவனை ஏமாத்திட்டோம், பொய் சொல்லிட்டோம், அவங்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிட்டோம்னு எங்க கிட்ட எந்த பிடியும் கொடுக்காம மறைச்சிட்டு இருக்கான். இத பாருங்க, அண்ணன் கோவமா பேசினதெல்லாம் எங்க எல்லார்கிட்டயும் தான். உங்க மேல எல்லாம் அவனுக்கு எந்த கோபமும் கிடையாது. உண்மையாவாமா சொல்றீங்க? அண்ணனுக்கு எங்க மேல எந்த கோவமும் இல்லல்ல? ஆமா பூஜா, உங்க ரெண்டு பேரும் மேலயும் கோவப்படுறதுக்கு எந்த விதமான நியாயமும் இல்ல. உங்க மேல எப்பவும் போல அன்பும் பாசமும் வச்சுதான் இருக்கான். உங்களை உதாசீனப்படுத்த அவனுக்கு அவசியம் இல்லம்மா. ஆமா பூஜா. பாலா, பூஜா, நீங்க ரெண்டு பேரும் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி பாலும் பழம் சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வரீங்களா? அம்மா, நாங்களா? அண்ணா, நாங்க கூப்பிட்ட வருமாமா? டேய், அவ இதுநாள் வரைக்கும் உங்களை வெறும் தம்பி தங்கச்சியா மட்டும் பாக்கல, பெத்த பிள்ளைங்களாதான் பாக்குறான். நிச்சயமா நீங்க போய் கூப்பிட்டா அவன் வர மறுக்க மாட்டான். அவன் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கடா. சரிங்கம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. அண்ணனை நாங்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறோம். வா பூஜா, போலாம். தெரியாத காட்டுல திசை தெரியாம போன மாதிரி நம்மள இப்படி தனியா தவிக்க விட்டுட்டாங்களே. நான் ஒரு கேடுகட்ட பாவி, ஆனா என் பொண்ணு ஒரு பாவம் அறியாதவ. என் மாப்பிள்ளையும் சொக்க தங்கம். யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? இப்படி திக்கு முக்காடி போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா என் மனசே கேட்க மாட்டேங்குது. அம்மா, அவரே உடஞ்சு போயிருக்காரு. நீ ஏமா இன்னும் அவரை நோகடிக்கிற மாதிரியே பேசுற? பேசாம இரு. மாப்பிள்ள, நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருந்தா எப்படி? நடந்ததையே நினைச்சு நிம்மதியும் சந்தோஷத்தையும் யாருக்காகவும் இழந்துடக்கூடாது. நீங்களும் என் பொண்ணு சந்தோஷமா நிம்மதியா உங்க வாழ்க்கையை தொடங்கணும். கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் முறப்படி நடக்க வேண்டிய சாங்கியம் எல்லாம் மாப்பிள்ளையோட அக்கா தான் முன்ன இருந்து செய்யணும். நல்ல மனநிறைவோட செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க எல்லாம் செய்ய தயாராகவே இல்லை. எந்த முறையும் முறையாவே நடக்கல. அத்தை, அதை விடுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன முறை செய்யணுமோ அது எல்லாத்தையும் நீங்க எங்களுக்காக செய்யுங்க. யாருக்காகவும் அதை செய்யாம இருக்க வேண்டாம். மா, நீ என்ன செய்யணும்னு சொல்றியோ அதை நாங்க செய்யறோம். சரி கீர்த்தி, முதல்ல நீங்க பாலும் பழமும் சாப்பிடணும். நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போய் ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. Thank you.
அண்ணா. இந்த போலீஸுங்க எதுக்கு இப்ப இங்க வந்துச்சு? அக்கா காரியால வந்து வேலையாகலன்னு இதுங்களை அனுப்பி காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறா போல இருக்கு. நடக்குமா? அண்ணா, எங்க கூட பேச மாட்டியா? என்னன்னு எங்களை பார்த்த உடனே தலை குனிஞ்சிட்டீங்க. உன்னை இப்படி நாங்க என்னைக்குமே பார்த்தது இல்லைன்னு. நீதான் அண்ணா எங்களுக்கு எல்லாமே. அங்க கீழே அம்மா, அப்பா, அக்கா, வேலு அண்ணன் எல்லாரும் மனசு உடைஞ்சு ஆளாளுக்கு கண்ணீரும் கவலையுமா உட்கார்ந்துருக்காங்க. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் குடும்பமா ஒன்னா உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடுங்க. நீங்க தானே சொன்னீங்க இப்போ நீங்க யாருக்கிட்டயும் பேச மாட்டீங்கன்னு சொன்னா என்னென்ன அர்த்தம்? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு கீழே வாண. ஆமா அண்ணன், சின்ன வயசுல இருந்தே நீ வெறும் அண்ணனா மட்டும் இல்லாம அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வ. இன்னைக்கு ஒரு விஷயம் வரும்போது எங்களை எல்லாரையும் ஒதுக்கி வச்சா நாங்க எங்க என்ன போவோம்? நம்ம குடும்பம் எப்பவும் ஒத்துமையா தான் இருக்கணும்னு நீ தானே எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்த. நமக்குள்ள எப்பவுமே சண்டை சச்சரவுன்னு எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களேன்னு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து பாசமா பரிவா நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி அஞ்சு பேரும் எப்பவும் என்னைக்குமே மாறாம அப்படியே இருக்கணும்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. இந்த நண்டு சண்டு ரெண்டும் பேசியே இவர் மனச மாத்திரம் போல இருக்கே. இவரும் அதுங்க பேசுறத பார்த்து உருகி போயிருக்காரு. ஒருவேளை தம்பி தங்கச்சிய பார்த்து இவர் மனசு மாறிடுவாரோ? ஐயோ, இவர் மாறக்கூடாதே. அப்பா, அம்மா, அக்கா இவங்க செஞ்சது சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியலன்னு. ஆனா நம்ம குடும்பம் இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறது மட்டும் சரியில்லைன்னு தோணுதுன்னு. இப்படியே விட்டா நம்ம குடும்பம் என்னைக்குமே இப்படியே இருந்துருமோன்னு பயமா இருக்குன்னு. அம்மா ஏதாவது உன் மனசு கஷ்டப்படுத்திருந்தா அவங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் என்னது அடாத பூஜா, அடாத அடக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணீங்க அடறதுக்கு?